ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெஷல் சுவை. இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், காஷ்யூ பிஸ்தா ரோல். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, நாம் ஸ்டவ் இல்லாமலே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். முதல்ல நாம் இதுக்கு அரைக்க வேண்டியதை ஒரு மிக்சியில் அரைச்சிடலாம். முதல்ல நான் முந்திரி பருப்பு ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். இது மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா சீவ் பண்ணிக்கலாம். சம்டைம் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அது இருந்துச்சு தான் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 40 கிராம் அளவு பாதாமை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு, இதையும் நாம் சீவ் பண்ணிக்கணும். இதை சீவ் பண்ணி எடுத்துட்டு நாம் அதே மிக்சியில் பிஸ்தாவையும் பவுடர் பண்ணிக்கலாம். சீவ் பண்ணியாச்சு, பிஸ்தாவை சேர்த்துடலாம். பிஸ்தாவும் நான் 1/4 கப் அளவு எடுத்துருக்குறேன், கிட்டத்தட்ட 40 கிராம். இது மாதிரி அரைச்சிக்கணும். எல்லா பவுடரையுமே நாம் சீவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நாம் இது பிசையும் போது ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு ஒன்று போல் வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கணும், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஏலக்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்க்க வேண்டாம். கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து க்ரீன் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன், ஃபுட் கலர் சேர்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அதனால் இந்த ரெசிபிக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ நாம் தேவைப்படுற அளவுக்கு பால் ஊற்றி பிசைஞ்சிடலாம். தண்ணி ஊற்றியும் பிசையலாம், ஆனால் பால் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம், கடைசியில் நெய் ஊற்றிட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இதே மாதிரி நாம் காஷ்யூ நட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். காஷ்யூ நட் பவுடரில் நாம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம், கூடவே பவுடர் சுகர் 6 டேபிள்ஸ்பூன் அளவு. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ செய்கிறதுக்கு பால் சேர்க்கணும். பால் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். பிஸ்தாக்கு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி முந்திரி பருப்பு பசைகிறதுக்கும் 1 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ காஷ்யூ நட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் டவ், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. அவ்வளவுதான். இப்போ நாம் ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்லேயோ இல்லாட்டினா ஒரு சாப்பிங் போர்டு எதில் உங்களுக்கு ஓகேவாக இருக்குதோ அதில் வந்துட்டு ஒரு பாஸ்மென் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பிஸ்தா மிக்சரை வந்து 2 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு கையை வச்சு இதை மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணணும். நல்லா அழகாக அதை மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக போயிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற மீதி மிக்சர் ரெடி பண்ணிக்கணும் நாம். அடுத்து காஷ்யூ நட் மிக்சர், இதையும் 2 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதை நாம் சப்பாத்தி ரோலரை வச்சுட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கும்போது ஓரளவுக்கு
திக்காக இருக்கணும். ரொம்ப தின்னாக போயிடுச்சுன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கேப் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் திக்காக வந்துட்டு பண்ணிவிட்டு எல்லா கார்னர்ஸையும் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பாக வந்துடும் கட் பண்ணால். இதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா ரோலை வந்து இதுக்குள்ளே வச்சு அப்படியே இந்த ஷீட்டை வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள் இவ்வளோ அழகாக ரோல் ஆகுதுன்னு. நீங்கள் க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருணும். அழகாக ஒட்டிக்கும் இது இருக்கட்டும். இப்போது இன்னும் பிஸ்தா ரோல் எடுத்துட்டு கேஷ்யூ மிக்சரோட அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து ரோல் பண்ணிக்கலாம். இது ரோல் பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரோல் பண்ணிவிட்டு கார்னர் வந்து ஒட்டிட்டு இது மாதிரி கையை வச்சு நீங்கள் நல்லா ரோல் பண்ணிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். ஷேப்பும் நல்லா ஈவனாக வரும். பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்குது. இந்த கார்னரும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் நல்லா ஸ்டிக் ஆகிடும். இது மாதிரி எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு போர்ஷனோட கேஷ்யூ மிக்சரையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த கார்னர்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம். அன்ஈவனாக இருக்கிற ஷேப் வந்து தேவையில்லை, அதை எடுத்துடலாம். அப்போ தான் அழகாக வரும். பாருங்கள் இப்போ செகண்ட் போர்ஷனையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா அழகாக வந்திருக்குது, அவ்வளவுதான், ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம தேவைப்படுற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். அதை செய்கிறதுக்கு நமக்கு ஸ்டவ்லலாம் வச்சு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாம். கத்தி வச்சு எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப டெம்ப்டிங்காகவும் இருக்குது சாப்பிட்ணும் போல். இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். நீங்கள் ஹாஃப் அன் அவர் போதும் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.